ஹாய் டியர்ஸ், வெல்கம். நாம் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன குட்டி கதையை பார்க்கலாமா? அந்த கதையை கேட்டுட்டு அதுக்கான மாறலை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு அதுபடி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு அடர்த்தியான காடு. அந்த காட்டில் நிறைய மிருகங்கள் இருந்துச்சாம். அந்த எல்லா மிருகங்களுக்கும் ராஜாவாக சிங்கத்தை தேர்ந்தெடுத்து அந்த சிங்கமும் நன்றாக நிர்வாகம் பண்ணி வந்ததாம். தான் தான் காட்டுக்கு ராஜா என்ற அந்த செருக்கு கொஞ்சம் கூட அந்த சிங்கத்திடம் இல்லையாம். நேர்மையான முறையில் நல்லபடியாக ஆட்சி செய்து வந்தது. அந்த அனிமல்ஸ்க்கு மத்தியில், அந்த விலங்குகளுக்கு மத்தியில் பன்னி என்ற ஒரு மிருகமும் உள்ளது. அந்த பன்னியினுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காட்டில் உள்ள மிருகங்களின் கழிவுகள் மற்றும் மரம் செடி கொடிகள் இலைகளின் கழிவுகள், பழங்களின் கழிவுகள், அதெல்லாம் அகற்றக்கூடிய பணி அதனுடைய பணியாகும். அந்த பணியும் சிறப்பான பணி தான். அது அந்த செயலை செய்யாவிட்டால் காடுகளில் மிகவும் நாற்றம் அடிக்கும், சில அதன் விளைவாக சில பிரச்சனைகள் ஏற்படும். அந்த வேலையும் சிறப்பான வேலைதான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த பன்னிக்கு எப்பொழுது பார்த்தாலும் அந்த சிங்கத்தின் மேலே ஒரு பொறாமை. ஏன் சிங்கம் மட்டும் ராஜாவாக இருக்க வேண்டும், நாம் ஏன் ராஜாவாக கூடாது அப்படின்ற ஒரு கர்வம் இருந்தது. எப்பொழுதுமே அந்த பன்னி என்ன பண்ணுமோ, அந்த சிங்கத்துக்கிட்ட நெருங்கி ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு சிங்கத்துக்கிட்ட போகுமோ. ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த சிங்கம் என்ன பண்ணுமோ, எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காமல் ஓரமாக ஒதுங்கி ஒதுங்கி போகிவிடும். இப்படியே சில காலம் நடக்க பார்த்து அந்த பன்னிக்கு என்ன தோன்றியதுன்னா, சிங்கமே நம்மளை பார்த்து பயப்படுதுப்பா, சிங்கம் நம்மை கண்டு அஞ்சி ஓரமாக ஒதுங்கி செல்கிறது அப்படின்னு அதுக்கு ஒரு கர்வம் வந்துடுச்சு. அது எல்லா மிருகங்களிடமும் போயிட்டு அதை பெருமையாக சொல்லிகிட்டு இருந்தது. இந்த மாதிரி சிங்கமே என்னை பார்த்து பயப்படுது, சிங்கமே என்னை பார்த்து பயப்படுது அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டேயும் அது பெருமை பேசிகிட்டு இருந்ததுதான். அப்படி அது செல்லும் பொழுது நமக்கு தான் தந்திரத்துக்கும் நிறைய விஷயங்களை சொல்வதற்கும் அந்த காட்டுக்குள்ளே நரி இருப்பார். நரி யாருக்கிட்ட போச்சு, அது அங்கேயும் போய் அதனுடைய பெருமையை பேசும்போது அந்த நரி அதற்கு புரிய வைத்தது, சிங்கம் உன்னை கண்டு ஒன்றும் பயந்து செல்லவில்லை, உன் மீது அடிக்கும் நாற்றம் மற்றும் உன் மீது உள்ள சேறுகள் ஆகியவை அதன் மேல் பட்டுவிடும், அதனால் அதனுடைய தன்மை மாறிவிடும், அதன் மேல் நாற்றம் அடிக்கும் என்பதனால் உன்னை விட்டு அது ஒதுங்கி செல்கிறது, ஆனால் உன் மீது பயம் கொண்டு அல்ல அப்படின்னு அந்த நரி அந்த பன்றிக்கு புரிய வைத்ததான். அதுக்கப்புறம்தான் அந்த பன்னிக்கு தான் யார் என்பதே புரிந்ததான். ஆகவே அன்பான குழந்தைகளே, நம்மில் சிலரும் வந்து அந்த மிருகங்களைப் போலவே இருக்கிறோம். அந்த சிங்கத்தின் தன்மையைப் போல, அந்த சிங்கத்தின் பண்பு போல, நம்மிடம் எவ்வளவு திறமை இருந்தாலும், நாம் காட்டுக்கே ராஜாவாக இருந்தாலும், நம்மிடம் வீண் வம்பு செய்பவர்களை விட்டு விலகி செல்ல வேண்டுமே தவிர, அதற்கு இணையாக நாம் அவர்களிடம் சண்டை போட்டு கொண்டிருக்க கூடாது. என்றாவது ஒரு நாள் அவர்களாகவே அவர்களின் நிலையை புரிந்து கொள்வார்கள். நன்றி குழந்தைகளே, பாய்.